தீவலப்பேரி ஸ்ரீ துர்காம்பிகா கோவிலில் ஆறாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சீவலப்பேரி ஜெகநாத நகரில் உள்ள ஸ்ரீ துர்காம்பிகா தேவஸ்தானத்தில் ஆறாம் ஆண்டு வருஷாபிஷேகம் சஷ்டி வார் சோத்சவம் ஆஹ்வான சுபபத்திரிகா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு காலையில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம், கஜ பூஜை, கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, துர்கா ஹோமம், கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சுப்பிரமணிய பட்டர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வருஷாபிஷேகம் நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதியம் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் தொழில் நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருஷாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ துர்காம்பிகா தேவஸ்தானம் டிரஸ்ட் தலைவர் வழக்கறிஞர் லீலா கிருஷ்ணன், செயலாளர் சுப்பிரமணிய ஐயர், பொருளாளர் சுப்புராமன் பண்ணையார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
வணக்கம். நான் டிஆர் சுப்பிரமணியம். சங்கர சாஸ்திரிகள பையன் நான். இந்த துர்காம்பிகா தேவஸ்தானம் 1988லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்பா. அப்புறம் ஒரு ட்ரஸ்ட் பண்ணேன், துர்காம்பிகா தேவஸ்தானம் ட்ரஸ்ட் பண்ணேன். இது வருஷம் வருஷம் 5 ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வருஷத்தில். ஒன்று வருஷாபிஷேகம், ரெண்டாவது ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில் 3 நாள் செண்டி ஓமம் பண்ண போகிறோம். இதில் அக்டோபரில் வந்து கொலு வச்சு அது 8 நாளும் சிறப்பாக ஒரு நாளும் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். அப்படி வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுறோம். 1000 கணக்காக வராங்க, 1000 பேர் வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது, அதில் போட்டு சாப்பாடு போடுறோம். வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கு பூஜை பண்ணுறோம். எவ்ரி டியூஸ்டே விளக்கு பூஜை பண்ணுறோம். இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து நல்லதாக கோயிலில் நடத்துன்னு போயின்ட்டுருக்காங்க. நம்ம போலீஸுக்காரங்க, அப்புறம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து, இந்த ஊரில் இருக்கவங்க சேர்ந்து தான் கோயிலில் முன்னாடி நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்து கும்பாபிஷேகத்து வருஷாபிஷேகம், 6வது வருஷாபிஷேகம் இது. இப்போ 12 மணிக்கு பூர்ணவதி, 1 மணிக்கு கும்பாபிஷேகம், அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் வந்து சப்பரம் பூஜை. இப்படி சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லா நம்ம பக்தாதிகள் வந்து நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அப்படியே கோயிலுக்கார வந்து நல்லா நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்கும், நம்ம வந்த பக்தாதிகளுக்கும், நம்ம ஊர்க்காரங்களுக்கும் எல்லாம் நல்லா நடக்கட்டும். இந்த அம்பாளை என்ன பிரார்த்திக்கிறேன், இந்த கொரோனா நீண்டு நல்லா நல்லதாகட்டும் எல்லாருக்கும். துர்காம்பிகா மாதே எல்லாரையும் நல்லா வைக்கட்டும். வெள்ளிக்கிழமை நம்ம இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து ராவுகால பூஜை பண்ணி எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணாக்கா அவங்க நினச்சதே நிறைவேறும். கல்யாணம் ஆகி குழந்தை ஆத யாருக்கு ஆகலையோ அவங்க வந்து பூஜை பண்ணாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு அம்பாள் நல்லா செய்யும். இதே ஒரு வேண்டுதல் எல்லாருக்கும் தெரியட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன்.